ஆன்மீக தகவலில் நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப பெருமையோடு சொல்கிறது உண்டு. நான் இதெல்லாம் பண்ணுறேன், நிறையா பேருக்கு பண்ணி நல்ல வெற்றிகள் உண்டாயி. நான் காசிக்கு போகும்போது ஒரு அம்மா சொன்னால், சார் என்னோட தெரிஞ்சவா வந்து மாசமாக இருந்துட்டுருக்கான். இந்த மாசமாக இருக்கும்போது பெண்களுக்கு யதார்த்த பயம் இருக்கும், அதாவது ஒன்று சுகப்பிரசம் இருக்குமா இல்லை சிசேரியன் இருக்குமான்ற பயம் இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி பயந்துருப்பார். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பார். அதுமாதிரி குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், குழந்தைக்கு ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பார். இதெல்லாம் நிறைய டோட்டலாக பார்த்துட்டேன்னா பல்வேறு சிந்தனை வந்து பண்டில் ஆஃப் தாட்ஸ் அவளுக்குள்ளே வரும். ஸோ இதிலிருந்து சுகமாக இருக்கிறதுக்கு, அதாவது இந்த தாயும் சேயும் சேர்ந்து சௌக்கியமாக இருக்கிறதுக்கு மந்திரம் சொல்லுங்கள் சார். இதுவரைக்கும் நான் எதுலேயும் பார்த்ததில்ல, நீங்கள் சொன்னதெல்லாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக நம்ம சொல்கிறது உண்டு. அதுமாதிரி தாயும் சேயும் நலமுடன் இருக்கிறதுக்காக மாசமாக இருக்கிறவாளுக்கு கர்ப்ப ரக்ஷை அப்படிங்கிற மந்திரமே உண்டு. கர்ப்ப ரக்ஷை மந்திரம் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், வேறு யாரும் இல்லை சுதர்ஷனர் தான். ஆக சுதர்ஷனரை மனசார வேண்டின்றாலே போகும், கர்ப்ப ரக்ஷை கூடி வரும். சுதர்ஷன சக்கரத்தால் வரவுடைய படத்தை வைங்க, சந்தன குங்குமம் எடுங்க, ஊதுபத்தி காண்பிக்க, டெய்லி கல்கண்ட நைவேத்தியம் ஒன்று, ஓம் சுதர்ஷனாய நமஹ, ஓம் சுதர்ஷனாய நமஹ, ஓம் கர்ப்பரக்ஷாய நமஹ, ஓம் கர்ப்பரக்ஷாய நமஹ. சுதர்ஷனும் கர்ப்பரக்ஷா அம்பிகையும் வேண்டிக்கோங்க. சுதர்ஷனாய நமஹ, கர்ப்பரக்ஷாய நமஹன்ற நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும், நிச்சயமாக அதாவது மாசமாக இருக்கிறவா பிரசவமாக இருக்கிறவா தாயும் சேயும் நல்லா நலமோடு இருக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்களாக கூடி வரும். அதே மாதிரி அம்மா என்னென்ன மனசில் நினச்சின்னு இருக்கோளோ, மாசமாக இருக்கும்போது ஒரு கனவு இருக்கும் இல்லையோ, அந்த கணவனை பூரா சுதர்ஷன பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். இது கர்ப்பரக்ஷை மந்திரம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் தாயும் சேயும் சுகமாக இருக்கிறதுக்குண்டான அற்புத மந்திரத்தை பார்த்தோம். இது கர்ப்பரக்ஷை மந்திரம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா மகேஷையர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.